வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெர்சல் திரைப்படத்துடைய ஒரு முன்னோட்டம், அதாவது ரிவ்யூ இன்னைக்கு மதியம் வரும். இது அந்த படத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம் தான். இந்த படம் ரிவெஞ்ச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பட் இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இருக்கு, பார்க்க முடியாத அடுத்த ஷோ பார்க்குறேன். படம் ரிவெஞ்ச் அப்படின்றதெல்லாம் தாண்டி படத்தில் உள்ள முக்கியமான சிறப்பு அம்சங்களை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, விஜய் அப்படின்னு மூணு கேட்டார். ஸோ ஃபஸ்ட்டு தடையாக வந்து மூணு ரோலில் நடிக்கிறாரு. அதேமாதிரி அட்லீ அவருடைய ஒரு மூணாவது படம், சின்ன டைரக்டராக இருந்தாலும் ஒரு மூணாவது படத்தில் 135 கோடி செலவில் தேனடா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவருது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, மூணு கதாநாயகிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி ஏஆர் ரஹ்மானோட பெரிய பக்க பலமான மியூசிக், அதையும் தாண்டி பாகுபலி படத்தினுடைய கதை ஆசிரியர் அவரு தான் இந்த படத்துக்கும் கதை ஆசிரியர் திரு விஜயேந்திர பிரசாத். அப்படிப்பட்ட ஒரு நபரால் இந்த படம் வந்து திரைக்கதை எழுதப்படுது அப்படின்றதால கன்ஃபார்மாக இந்த படம் ஒரு வேல்யூபிளான வெற்றியை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த தயாரிப்பு குழுவும் எனக்கு இருக்குங்க. அந்த படத்தை பற்றி நிறையா சின்ன சின்ன தாக்குதல்கள், படம் ரிலீஸ் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் வர மாதிரிச்சு, அது எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படியோ சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேட்டர்ஸ் டிக்கெட்ஸும் பரவாயில்ல, இந்த வாட்டி உண்மையிலேயே நிறைய தேட்டர்ஸில் இந்த பிளாக்ல விற்கிறது தவிர்த்து மற்ற ஹை ரேட் வச்சு விற்கிறது அப்படி இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட்லேயே கம்மியான ரேட் போட்டு விற்றுறதுக்கு இந்த முயற்சி எடுத்ததுக்கு விஷால் அவர்களுக்கு மிக்க நன்றி. பார்ப்போம், மதியம் இந்த ரிவ்யூவோட பார்ப்போம். நன்றி.